வணக்கம். சுட சுட மொறு மொறுவென மசாலா தோசையை சுட்ட ராகுல் காந்தி அவர்கள். தோசை சுட்ட ராகுல் காந்தி அவர்கள் அதனைத் தொடர்ந்து என்ன செய்தார் தெரியுமா? நெகிழ்ச்சியான நிகழ்வு. இதை பற்றின முழு விவரத்தோட இப்போ நம்ம பார்க்கலாம். கடந்த 9ஆம் தேதி சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், தெலுங்கானா, ராஜஸ்தான் மற்றும் மிசோரம் ஆகிய 5 மாநிலங்களின் சட்டப்பேரவைத் தேர்தல் தேதியை இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்தது. இதனையடுத்து பாஜக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் தேர்தல் முன்னேற்பாடு பணிகளில் மிகவும் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றன. அந்த வகையில் தெலுங்கானாவில் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி, பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். இதனையடுத்து ராகுல் காந்தி அவர்கள் ஜக்தியால் என்ற இடத்தில் பேரணியாக சென்று அங்கு உரையாற்றினார். அப்போது பேசிய ராகுல் காந்தி அவர்கள், காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகள் விளையும் ஒவ்வொரு பயிருக்கும் குறைந்தபட்ச ஆதரவு விலையை விட ₹500 கூடுதலாக கிடைக்கும் என்றும், தெலுங்கானா உட்பட இந்தியாவில் ஜாதி வரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்றும் உறுதியளித்தார். இதனைத் தொடர்ந்து ஜக்தியால் பகுதியில் சிறிது தூரம் பாதயாத்திரை மேற்கொண்ட ராகுல் காந்தி அவர்கள் திடீரென அங்கு சாலையோர தள்ளுவண்டி கடையில் நின்று தோசை சுட்டு வாக்கு சேகரித்தார். அந்த சாலையோர தள்ளுவண்டி கடையில் தனது கையாலேயே தோசையை ஊத்தி மசாலா பொடிகள் எல்லாம் தூவி தோசையை சுட்டு அதனை அந்த தள்ளுவண்டி கடை உரிமையாளருக்கு தனது கையாலேயே ஊட்டிவிட்டார் ராகுல் காந்தி அவர்கள். இதனால் அந்த தள்ளுவண்டி கடை உரிமையாளர் மிகவும் நெகிழ்ந்து போனார். தொடர்ந்து தள்ளுவண்டி கடை உரிமையாளர் தோசையை எடுத்து ராகுல் காந்திக்கு ஊட்டிவிட்டார். பின்னர் அங்கு அமர்ந்து ராகுல் காந்தி அவர்கள் தோசை சாப்பிட்டார். இந்த ஒரு நிகழ்வு அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. தொடர்ந்து ராகுல் காந்தி அவர்கள் இந்தியா முழுவதும் பல்வேறு இடங்களுக்கு பயணித்து சாமானிய பொதுமக்களிடம் மிகவும் எளிமையாக பழகி வருகிறார். இதனால் இந்திய அளவில் தற்போது ராகுல் காந்தி அலை வீசி வருவதாக காங்கிரஸ் கட்சியினர் கூறி வருகின்றனர். அதற்கு ஏற்றாற்போல் வரும் 5 மாநில சட்டமன்ற தேர்தலில் அதிகமான மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சி பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறும் என்று கருத்து கணிப்பு முடிவுகள் வெளிவந்த வண்ணம் உள்ளன. விரைவில் நாடாளுமன்ற தேர்தல் வரவுள்ள நிலையில் ராகுல் காந்தியின் செல்வாக்கு தொடர்ந்து அபரிதமாக அதிகரித்து வருவது பிரதமர் மோடி மற்றும் பாஜகவினருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் ராகுல் காந்தி அவர்கள் பிரச்சாரம் மேற்கொள்ளும் இடங்களிலெல்லாம் மக்கள் கூட்டம் ஆலைகளான திரண்டு வந்து தங்களது ஆதரவை தெரிவித்து வருகின்றனர். இதுவும் பாஜகவினருக்கு சற்று கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. தெலுங்கானா மாநிலம் கரீம் நகரில் சாலையோர தள்ளுவண்டி கடையில் தோசை சுட்டது மட்டுமல்லாது அந்த தோசையை தனது அருகில் இருந்தவர்களுக்கு ஊட்டியும் விட்டு மகிழ்ந்த ராகுல் காந்தி அவர்களது இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.